இறந்து போனவங்களை வந்து போட்டோல பாக்குறத விட இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா வந்து நம்ம ஸ்டாச்சுவா பார்க்க போறோம். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாச்சுஸ் மட்டும் இல்ல, வெட்டிங் கிஃப்ட் ஐட்டம்ஸ், மினியேச்சர்ஸ், ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இதுவே நீங்க ஸ்டாச்சு 3D ஸ்டாச்சுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கவுங்க கூட இருக்க மாதிரி உங்களுக்கு எமோஷனல் கனெக்டா இருக்கும். புது வீடு கட்டி அவங்க அப்பா அம்மா இல்லை, நம்ம அப்பா அம்மாவே வீட்டுக்குள்ள போகும்போது கூட்டிட்டு போகணும் அப்படின்ற தாட் வச்சு சில பேர் வந்து சர்ப்ரைஸா அவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஈவெண்ட் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வீட்லேயே அவங்க ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்க சர்ப்ரைஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ நிறைய மிஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி 3D ஸ்டாச்சு ரெடி பண்ணுவாங்க. ஸ்டாச்சு வந்து 8 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2 லைஃப் சைஸ் 6 ஃபீட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். மினியேச்சர் பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாங்க. பர்த்டே, ஆனிவர்சரி, அப்புறம் வந்து ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஸோ இந்த மாதிரி எல்லா அக்கேஷனுக்கும் கிஃப்ட் பண்ணலாம் மினியேச்சர். ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து 8 இன்ச் ஸ்டாச்சு. 8 இன்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் வரும். 1 ஃபீட்டுக்கு அப்புறம் 1.5 ஃபீட் அண்ட் அது வந்து 2 ஃபீட். இது வந்து 1.5 ஃபீட் ஸ்டாச்சு. ஸோ ஹைட் வந்து உங்களுக்கு 1.5 ஃபீட் இருக்கும் அண்ட் கீழே வந்து ஜியோமெட்ரிக்கல் சைஸ் தான். இது வந்து 2 ஃபீட் ஸ்டாச்சு அண்ட் இது இல்லாமல் லைஃப் சைஸ் ஸ்டாச்சுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹெட் மட்டும் போட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிப்போம். ஸோ அந்த ஹெட் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதே வந்து நம்ம ரீப்ரிண்ட் போட்டு லைஃப் சைஸ் ஸ்டாச்சுக்கு மட்டும் செகண்ட் ஹெட் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ரெடி பண்ணுவோம். இது வந்து கப்பிள் ஸ்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்ல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க கூடயே சேர்ந்து இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கனெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கப்பிள் ஸ்டாச்சும் நிறைய ஆர்டர் தருவாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் கிஃப்ட் ஐட்டம்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பர்த்டே அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு அண்ட் காரில் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் அந்த மினியேச்சர் கிஃப்ட் பண்ணுவாங்க. மினியேச்சர் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50-80% தான் உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் அச்சீவ் ஆகும். இதுவே நீங்கள் ஸ்டாச்சு அது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% அச்சீவ் ஆகும். ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்க மாதிரி, ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா டிசைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 20-25 days ஆகும். ஸோ ஈவெண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் டேட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மந்த் முன்னாடியே இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டேட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டாச்சு வந்து எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கோ. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் 50% பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ட்ரி போட்டுருவோம். ஸோ டிசைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிசைன் வந்து அவங்களுக்கு ரெசிம்பிளன்ஸ் வந்தோடனே அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது நான் அவங்கக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே ரீகரெக்ட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் எத்தனை கரெக்ஷன்ஸ் வேணாலும் டிசைனிங்கில் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பெயிண்டிங்லேயுமே நீங்கள் சாரீ கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஷேட்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ நீங்கள் அந்த சேஞ்சஸ்மே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக அவுட்புட் ஃபோட்டோ சாம்பிள் அனுப்புவாங்க உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா பார்சல் போட்டுடலாம். கொரியர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவோட ஆட் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக கொரியர் பர்சனே காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை ஸ்டாச்சு டெலிவரி பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிசைனிங் டீம் கிட்ட போய் ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கலாம். எப்படியும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுவீங்க. ஸோ நிறைய கால்ஸ் வர்றதுனால செகண்ட் லைனில் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கால்ஸ் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. வீடியோலேயே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேவ் பண்ணி அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இன்கேஸ் வாட்ஸ்அப் காட்டலனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு நிமிஷம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும்.